ஒருவன் தனக்காக தன் வாழ்க்கைக்காக உழைக்கும்போது மனிதனாகிறான். ஒரு சமூகத்திற்காக மக்களுக்காக வாழும்போதுதான் அவன் உண்மையான மனிதனாகிறான். காலம் மனித வளர்ச்சி நடைபெறுவதற்கான வழி. மனிதன் தன்னுடைய சகமனிதனின் உயர்வுக்காகவும் நன்மைக்காகவும் பாடுபடுவதன் மூலமே அவன் தன்னை உயர்த்திக் கொள்கிறான். நாம் வீணாக கழிக்கும் ஒவ்வொரு வினாடியும் நமது வாழ்வில் மீண்டும் நாம் பெற முடியாத பெருஞ்செல்வமாகும். உழைப்புதான் எல்லா செல்வங்களுக்கும் மதிப்புகளுக்கும் மூலம். ஒரு மனிதன் தனக்காக மட்டும் உழைத்தால் அவன் ஒரு புகழ்பெற்ற விஞ்ஞானியாகவோ மாபெரும் ஞானியாகவோ தலைசிறந்த கவிஞனாகவோ ஆகக்கூடும். ஆனால் அவனால் என்றுமே உண்மையிலேயே நிறைவான மகத்தான மனிதனாக ஆக முடியாது. தொழிலாளர்களின் திறமையான உழைப்பிலேயே தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சி இருக்கிறது. பொது நன்மைக்காக பாடுபடுவதன் மூலம் தங்களை சிறப்பித்துக் கொள்ளும் மனிதர்களைத்தான் வரலாறு மிக உயர்ந்த மனிதர்கள் என்று அடையாளம் காட்டுகிறது. உங்களிடம் அறிவொளி இருந்தால் அந்த தீபத்திலிருந்து மற்றவர்கள் மெழுகுவத்திகளை ஏற்றிக் கொள்ளட்டும். தாயின் கோபம் பூமேல் பனி மாதிரி. அன்பு நிறைந்த பெண்ணிடம் காதல் கொள்வது என்பது ஒரு மனிதனை மறுபடியும் மனிதனாக்குகிறது. ஆழ்ந்து சிந்தித்த பின் முடிவெடுப்பவனை வெற்றிகரமான மனிதனாக விளங்க முடியும். மக்களை மகிழ்ச்சியடைய செய்யும் மனிதன்தான் மகிழ்ச்சிகரமான மனிதன் என்று வரலாறு வரவேற்கிறது. ஒரு மனிதன் இவ்வுலகில் பிறந்தால் பயனின்றி அழியக்கூடாது. இதனை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள். உன்னதமான ஒவ்வொரு வேலையும் முதலில் முடியாததாகவே தோன்றும். நீதிமன்றம் சந்திக்க வேண்டிய இன்னொரு நீதிமன்றம் மக்கள் கருத்து. தத்துவ ஞானிகள் உலகத்தை இதுவரை பல்வேறு வழிகளில் விளக்கியுள்ளனர். ஆனால் அதை மாற்ற வேண்டியதுதான் இப்போதுள்ள கடமை. சகலவிதமான அடிமைத்தனத்தையும் ஒழிக்காமல் மனித விடுதலை சாத்தியமாகாது. நல்ல குறிக்கோளை அடைவதற்காக தொடர்ந்து முயலும் மனிதனின் செயல்பாடே பிற்காலத்தில் அனைவரும் படிக்கும் வரலாறாக மாறுகிறது. மதம் மனிதனை உருவாக்கவில்லை, மனிதன்தான் மதத்தினை உருவாக்கினான். மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும். மாற்றங்கள் என்பதை நிச்சயம் தவிர்க்க முடியாது. மாற்றங்களை எதிர்கொள்ள மனறுதி வேண்டும்.